பிரான்சில் பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்று ஏற்படும் மாற்றம் பிரான்சில் பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத குளிரான வானிலை இன்று நிலவும் என பிரான்ஸ் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பிரான்சின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலை பூச்சியத்திற்கு கீழாக காணப்படும் என குறிப்பிடப்படுகிறது இன்று காலை முதல் க்ரோன் எச் மத்திய வால்ஜுவா பிரான்கோய் பிரான்ஸ் கோண்டே லொவெனை ரோனால்ட் ஆகிய பகுதிகளில் காணப்படும் எனவும் மிகவும் நிலை நாள் முழுவதும் நீடிக்கும் எனவும் பிரான்ஸ் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் சால்ஸ்டிஸ் அல்லது குளிர்கால சங்கிராந்தி எனும் நிகழ்வு நிகழும் தினமாக கருதப்படுகிறது இந்த நிகழ்வு பிரான்சில் மாலை நான்கு ஐம்பத்தொன்பது மணியளவில் ஏற்படுகின்றது இது ஆண்டின் மிக குறுகிய நாளை நிறைவு சேர்கிறது தற்போது ரஷ்யா மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள உரைப்பணி மற்றும் பிரான்ஸ் பக்கம் திரும்பினால் புத்தாண்டுக்கு முன்னதாக பிரான்சை மிக குளிரான காலநிலை மீண்டும் தாக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் வார இறுதியில் ஏற்படும் மிதமான கடல் காற்று பிரான்ஸை பூச்சிய வெப்பநிலையிலிருந்து காப்பாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அடுத்த வாரம் நாட்டில் மீண்டும் மிக கடுமையான குளிரை எதிர்பார்க்க முடியும் என குறிப்பிடப்படுகிறது ரஷ்யாவின் வானிலை அமைப்பு பிரான்சிற்கு திரும்பினால் மைனஸ் பத்து செல்சியஸ் அல்லது மைனஸ் பதினைந்து செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைக்கலாம் என கூறப்படுகிறது இந்த வெப்பநிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளுக்கு பின்னரான காலப்பகுதியில் இருந்து பிரான்சில் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சங்கராந்தி என்பது பூமத்திய ரேகையிலிருந்து கிரகணத்தின் மிக தொலைதூர புள்ளிகளில் ஒன்றை சூரியன் கடந்து செல்லும் ஆண்டு நேரம் அவ்வாறு செய்யும் போது பகல் மற்றும் இரவு நேரங்களுக்கு இடையேயான அதிகபட்ச வேறுபாடு வழங்கப்படுகிறது இதனால் கோடைகால சங்கீதத்தின் போது நாள் மிக நீளமாகவும் குளிர்கால சங்கரகாந்தி மிக குறுகியதாகவும் இருக்கும் என்பதாகும்